ப சிதம்பரத்திற்கு எதிராக கருப்பு பண சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ப சிதம்பரத்திற்கு எதிராக ஏற்கனவே கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது அமெரிக்கா லண்டனில் உள்ள சொத்துக்களை மறைத்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் மீதான அந்த கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், தற்போது ப சிதம்பரத்தின் மீதான கருப்பு பண தடுப்பு சட்டம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன மதன்? அதாவது இங்கிலாந்து நாட்டில் 5.37 கோடி ரூபாயும் அமெரிக்காவில் 3.28 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் வாங்கியதில் அதற்கான அந்த வருமான வரி கணக்கை முறையாக காட்டவில்லை என்று வருமான வரித்துறை காட்டி, அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம், மகன் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவருடைய மருமகள் ஸ்ரீநிதி ஆகிய 3 பேர் மீது கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே பல மாதங்களாக எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பலமுறை இவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இதற்கு விலக்களிக்க வேண்டும், தங்களுக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் 3 பேர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு செய்யப்பட்டது. இந்த மனுவானது நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது இந்த 3 பேர் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட என்னவென்றால், அதாவது வெளிநாட்டில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் வாங்கியதாகவும் அதற்காக முறையாக வரி செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது வருமான வரித்துறை தங்கள் மீது எழுப்பியுள்ளது. ஆனால் கருப்பு பண சட்டத்தின் கீழ் இது போன்று வருமான வரித்துறையினர் தங்கள் மீது வழக்கு தொடுவதற்கு அனுமதி வழங்க முடியாது. ஆனால் இந்த ஒரு வாதத்தை எழும்பூர் நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மீது 3 பேர் மீதும் வழக்கு தொடுவதற்கு அனுமதி அளித்தது சட்டவிரோதமானது. விதிமுறைகள் மனுதாரத்திலும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார்கள். அதாவது ஏற்கனவே மனுதாரர்கள் எடுத்து வைத்த முக்கியமான வாதம் என்னவென்றால், அதாவது கருப்பு பண சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறை வழக்கு 3 பேர் மீது வழக்கு தொடர எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது தவறு என்ற அந்த ஒரு அடிப்படையில் தற்போது இவர் 3 பேர் மீதான அந்த வழக்கை தற்போது ரத்து செய்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதன், இது தொடர்பா வருமான வரித்துறை மேல்முறையீடு செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? மேல்முறையீடு செய்யறதுக்கு வருமான வரித்துறை திட்டமிட்டிருக்கா? கண்டிப்பாக தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவின் நகல் இன்னும் யாருக்கும் கிடைக்கப்படவில்லை. அதாவது அந்த வழக்கில் என்னென்ன அடிப்படையில் இது போன்ற இவர்கள் மீதான அந்த ஒரு வழக்கு ரத்து செய்யப்பட்டது என்ற விவரங்கள், அந்த தீர்ப்பின் முழு விவரங்கள் கிடைத்த பிறகே நீதிபதிகள் ஏன் தள்ளுபடி ரத்து செய்தார்கள் என்ற ஒரு விவரம் தெரிய வரும். அடிப்படையில் இந்த வழக்கை மேல்முறை செய்வதா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மதன், இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒருவரை பதிவு செய்யுங்க மதன். கண்டிப்பாக, அதாவது இங்கிலாந்து நாட்டில் மற்றும் அமெரிக்கா நாட்டில், அதாவது இங்கிலாந்து நாட்டில் சுமார் 5.37 கோடி ரூபாயும் அமெரிக்காவில் 3.38 கோடி ரூபாயும் சொத்து வாங்கியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம், அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவருடைய மருமகள் ஸ்ரீநிதி ஆகியோர் மீது வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த 3 பேரையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் மீது பதியப்பட்ட அந்த கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.